வணக்கம் மாணவர்களே, மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலில் நம்முடைய நான்காம் பாடம் பாதுகாப்பு. இதுல இப்ப சாலை பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நாம் சாலையில் எப்பவுமே கவனமாக நடந்து செல்லணும். இப்பெல்லாம் வாகனங்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? கவனக்குறைவாக செயல்படுறதுனால அதிக விபத்துக்களும் ஏற்படுகின்றன. அந்த விபத்துக்களை தவிர்க்கணும்னா நாம என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல சாலை விளக்கு, இந்த டிராபிக் சிக்னல் இருக்குது இல்லையா, இதுல என்ன வண்ண விளக்கு எரிஞ்சா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிவப்பு வண்ண விளக்கு எரிஞ்சா அந்த வாகன ஓட்டிகள் நிற்கணும் அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் வண்ண விளக்கு எரிஞ்சா எந்த புறம் செல்பவர்கள் தயாராகணும் அப்படிங்கறத கவனிக்கணும். பச்சை வண்ண விளக்கு எரிஞ்சா அந்த 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 பகுதியில் நிற்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தொடர்ந்து முன்னேறி செல்லலாம். ஓகேவா? விபத்துக்களை தவிர்ப்பதற்கு நாம என்னென்ன வழிகளை பின்பற்றணும்? விபத்துக்களை தவிர்க்கணும்னா சாலை விதிகளை பின்பற்றணும். சாலை குறியீடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். சாலையில் வேகமாக செல்லக்கூடாது. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் நிதானமாக சாலையில் செல்லணும். வேகமாக செல்வது நமக்கே ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? காரில் மகிழ்ந்து இருக்குது இல்லையா, அதுல பயணம் செய்யும் பொழுது இருக்கை பட்டையை அணிய வேண்டும். சீட் பெல்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அணிந்து பயணம் செய்யணும். அடுத்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிய வேண்டும். தலைக்கவசம்னா ஹெல்மெட் இருக்குது இல்லையா, அதை போட்டுதான் டூ வீலர்லாம் ஓட்டணும். ஓகேவா? தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம். இப்போ சாலையில் நாம நடந்து செல்கிறோம் அப்படின்னா நடைபாதையில் நடக்க வேண்டும். நமக்கு அந்த ஓரமா கொடுத்துருப்பாங்க இல்லையா, நடைமேடை இருக்கும் இல்லையா, அதுல நடந்து செல்லலாம். சாலையில் கண்டிப்பாக விளையாடக்கூடாது. அப்புறம் சாலை விளக்கிலிருந்து வரும் வண்ணத்தை நாம் கவனித்து அதன் பிறகுதான் சாலையை கடக்கணும். பாதசாரிகள், இந்த மாதிரி நடந்து செல்பவர்களுக்கான சாலை குறியீடுகளை பற்றி தெரிஞ்சுக்குவோமா? ஒரு மனிதன் நிற்பது போன்று ஒரு சாலை குறியீடு இருக்கும். அதுல சிவப்பு வண்ணம் எரிஞ்சதுன்னா அந்த வழியாக நடந்து செல்பவர்கள் நிக்கணும்னு அர்த்தம். அடுத்து ஒரு மனிதன் நடந்து செல்வது போன்ற சாலை குறியீடு பச்சை விளக்கு எரிஞ்சதுன்னா அவங்க தொடர்ந்து செல்லலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரியான சாலை குறியீடுகளை கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எங்க பார்த்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? கண்டிப்பாக பெரிய நகரங்களில் இந்த மாதிரி சாலை குறியீடுகளை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சரி, சாலை விளக்குகள் இல்லாத இடமாக இருக்கு நாம வசிக்கின்ற இடம் அப்படின்னா, ரோட கிராஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? முதல்ல வலதுகை பக்கம் திரும்பி ஏதேனும் வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும். அதன் பிறகு இடதுகை பக்கம் திரும்பி வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும். இரண்டு பக்கமும் வாகனங்கள் வரல, ரொம்ப தொலைவில் தான் வருது அப்படின்னா பாதி தூரம் நடந்து வந்துட்டு திரும்பவும் வலதுகை பக்கம் பார்த்து தான் சாலையை கடந்து முடிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்களே, பாதசாரிகள் கடக்கும் இடம், இந்த மாதிரி கருப்பு வெள்ளை கோடுகள் சாலையின் நடுவே பார்த்திருக்கீங்களா? ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். இந்த இடத்தில் பாதசாரிகள் நடந்து ரோட்டை என்ன செய்யலாம், கிராஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து செயல்பாடு கவனிங்களே, விழிப்புணர்வு குறித்த வாசகங்களை எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வாசகங்களை எழுதுவோமா? தலைக்கவசம், உயிர்கவசம், நடைபாதையில் நடப்போம், நலமுடனே பயணிப்போம், பொறுப்புடன் ஓட்டுவோம், சிறப்புடன் வாழ்வோம், சாலை பாதுகாப்பு நமது உயிர் பாதுகாப்பு, விபத்தை தடுக்கலாம் விதிகளை மதித்தால். ஓகேவா? இது மாதிரி வாசகங்களை உங்க புத்தகத்துல எழுதிக்கிறீங்களா? அடுத்து போக்குவரத்து பூங்கா பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சென்னையில் அண்ணா சதுக்கம் அருகில் ஒரு போக்குவரத்து பூங்கா இருக்குதாம். அங்க போனோம்னா சாலை விதிகளை பற்றி நாம கற்றுக்கொள்ளலாம். அங்க சாலையை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு அளிக்கும் விதமாக பாருங்க, இந்த மாதிரி டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் பற்றி நமக்கு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும்.
ஓகேவா? இது போன்ற போக்குவரத்து பூங்கா உங்கள் வீட்டின் அருகில் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குதா? சரி, அடுத்ததாக பூச்சிக்கொல்லி மருந்துகளிடமிருந்து எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வீட்டில் செடி மரங்கள்லாம் இருக்குதுன்னா அதில் பூச்சிகள் எதுவும் வருது அப்படின்னா அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மருந்துகள் எல்லாம் மிகவும் அபாயகரமானவை, விஷத்தன்மை வாய்ந்தவை, சரியா? அவற்றை நீங்க தொடக்கூடாது. அடுத்து விஷ பூச்சிகளால் நமக்கு என்னெல்லாம் அபாயங்கள் ஏற்படும் அவற்றின் அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? தோலில் நமக்கு அரிப்பு மற்றும் சிவப்பு நிறத்தை இந்த விஷ பூச்சிகள் கடிச்சதுன்னா நமக்கு ஏற்படுத்தும். அப்புறம் வீக்கத்தை ஏற்படுத்தும். கண் இமை, காது, வாய் போன்ற இடங்களில் வீக்கத்தை இவை உருவாக்கும். அப்புறம் தலைவலி, மயக்கம் மற்றும் வாந்தியையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம முதலுதவி செய்துட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லணும். ஓகேவா? சரி, இவை கடிக்க கூடாதுன்னா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம பின்பற்றணும்? புதர் நிறைந்த பகுதிக்கு அருகே செல்லக்கூடாது. வீடு மற்றும் நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், சரியா? சில விஷ பூச்சிகள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பாம்பு, தேள், சிலந்தி, குழவி, இவையெல்லாம் நம்மளோட உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள். ஓகேவா? வயல்ல வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பூச்சிக்கடியிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அவங்க உடலில் நல்லெண்ணெய், பாரஃபின் எண்ணெய் எல்லாம் தடவிக்கிட்டு வேலை செய்வாங்க. அதனால அந்த பூச்சிகள் அவங்கள கடிக்காது. ஓகேவா? அடுத்து கூர்மையான ஆயுதம் மற்றும் கண்ணாடி பொருட்களிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கூர்மையான ஆயுதம்னா வீட்டுல காய்கறி வெட்டுவதற்கு கத்தி, அரிவாள் மணி எல்லாம் இருக்குது இல்லையா, அவைதான். அப்புறம் கண்ணாடி பொருட்கள், இப்பெல்லாம் கண்ணாடி, டம்ளர் எல்லாம் கூட பயன்படுத்துறோம். இவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனமாக கையாள வேண்டும், ஏன்னா அவை நமக்கு காயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, இந்த மாதிரியான கண்ணாடி பொருட்கள் அப்புறம் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பெரியவர்களின் மேற்பார்வையில் தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகேவா? ஓகே, நன்றி மாணவர்களே.